கோதுமை மா தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். பாடசாலை தொடர்பாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட முக்கிய தகவல். கோட்டாபயவால் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் வெடித்த பூகம்பம். சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். எரிவாயுவின் விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நிஹால் செனவிலாத்திர கோதுமை மா தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது, துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா இங்கு விநியோகம் செய்யப்படவுடன் இந்த மாத இறுதிக்குள் கோதுமை மாவின் விலை குறைக்கப்படலாம் என மொத்த இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக துருக்கியிலிருந்து கோதுமை மாவை இறக்குமதி செய்வது குறித்து இலங்கை பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். துருக்கியிலிருந்து கோதுமை மாவு கொள்முதல் செய்ய ஆரம்பித்துள்ளோம். எங்கள் அதிகாரிகள் ஏற்கனவே துருக்கிக்கு சென்று விட்டனர். செப்டம்பர் நடுப்பகுதியில் இங்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்று நம்புகின்றோம். செப்டம்பர் 15 தேதிக்கு முதல் ஏற்றுமதி வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். சில கோதுமை மா துபாயிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகின்றன, ஆனால் அது அதிக விலையில் உள்ளது. துருக்கிய கோதுமை மாவு வரத் தொடங்கியதும் மாவு விலை படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கின்றோம். கோதுமை மாவின் கடுமையான தட்டுப்பாடு சந்தை விலையில் ஏற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண விநியோகத்திற்கான முழு அளவையும் அவர்கள் வழங்கினால் அத்தகைய பற்றாக்குறை இருக்காது. அவர்கள் தேவையான தொகையில் 25% மாத்திரமே வழங்குகின்றார்கள். எனவே 75% இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2022 ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் 7 தேதியுடன் நிறைவடையும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி பாடசாலைகளின் 2 தவணை செப்டம்பர் மாதம் 13 தேதி ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய பாடசாலைகளில் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் மாதம் 2 தேதியின் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேன்முறையீடு மற்றும் விண்ணப்பங்கள் தொடர்பான விடயங்கள் பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய பரிசீலனை செய்து அதற்கான தீர்மானங்கள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து அவருக்கு பிரதமர் பதவி வழங்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குடும்ப உறுப்பினர்கள் குழுவிடம் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு யோசனை முன்வைத்துள்ளது. இருப்பினும் அதற்கு மஹிந்த குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலில் ஈடுபட்டு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்காமல் சுதந்திரமாக வாழ்வதையே இன்று செய்ய வேண்டும் என மஹிந்த தெரிவித்துள்ளார். நேற்றிரவு நாடு திரும்பிய கோட்டாபய ராஜபக்ஷவை வரவேற்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாமல் ராஜபக்ஷ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான கருத்தாகியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு லேனி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சுமார் 40 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பணிப்பாளர் டாக்டர் ஜேபிஜி சூரிய தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பாக்டீரியா தொற்றுக்குள்ளான சில குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 இந்த மருந்துகளை 3 வீதம் வழங்க வேண்டியுள்ளதாகவும் 2,25,000 ரூபாய் செலவாகும் என்பதால் சப்ளையாளர்கள் அத்தகைய விலை உயர்ந்த மருந்துகளை வழங்க முன்வருவதில்லை என்றும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கையிருப்பில் உள்ள மருந்துகளை பயன்படுத்தி வைத்தியசாலையின் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக அதிக அளவிலான மருந்து வகைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வெளிநாடு தூதுவர்களின் உதவியினால் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாட்டில் தற்போது சிறுவர்களுக்கான மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதால் குழந்தைகளை பெற்றோர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாளை நள்ளிரவு முதல் குறித்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரும் எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் மோதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். உலக சந்தையின் எரிவாயு விலையை கருத்தில் கொண்டு விலை சூத்திரத்திற்கு அமைய எரிவாயுவின் விலையை குறைக்க உள்ளதாக மோதித பீரிஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் 12.5 kg நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 246 ரூபாயால் குறைக்கப்பட்டு
4,664 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 99 ரூபாவாலும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 45 ரூபாவாலும் குறைக்கப்பட்டிருந்தது. தற்போது லிட்டர் எரிவாயுவின் விலை மேலும் குறைபடிய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோதுமை மா தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். பாடசாலை தொடர்பாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட முக்கிய தகவல். கோட்டாபயவால் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் வெடித்த பூகம்பம். சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். எரிவாயுவின் விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.